இன்னைக்கு எந்த ஒரு சமூக வலைதள பக்கத்தை எடுத்துக்கிட்டாலுமே இவங்களோட நிச்சயதார்த்தம் மற்றும் இவங்களோட அழகான காதல் கதை மற்றும் இவங்களோட குடும்பத்தை பத்தின விஷயங்கள் தான் சம்மர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது வேற யாருமே கிடையாது, ஃபேமஸ் யூடியூபரான மாமா வித் பேபிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தினரோட வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல ரெண்டு பேருமே, அதாவது அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே கதறி எழுத வீடியோ ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுல 500 பவுன் தான் பொண்ணுக்கு நகை போட போறதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், நிச்சயதார்த்தம் நடக்கும் போது ஒரு முக்கியமான ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கிரேஷியா சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த அளவுக்கு சினிமா பிரபலங்கள், சீரியல் பிரபலங்கள் ஃபேமஸா மக்கள் மத்தியில இருக்காங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டால வீடியோ போட்டு நிறைய பேர் மக்கள் மத்தியில பிரபலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல ரொம்பவும் மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறவங்க மாமா வித் பேபிமா அப்படின்னு சேனல் நடத்தக்கூடிய இந்த குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லலாம். இந்த குடும்பத்தை பார்த்த பல பேருக்குமே மனசுல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்படி ஒரு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, தம்பி இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு ஃபியான்சி இல்லையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சின்னதா வரக்கூடிய ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துலதான் இவங்களோட நிச்சயதார்த்தம், அதாவது ஜான் கிளிண்டன் அப்படின்ற நபரை மாமா வித் பேபிமாவோட நம்ம செல்ல பொண்ணா இருக்கக்கூடிய ஆரோக்கிய கிரேஷியா அவங்க வந்து திருமணம் பண்ண போறாங்க. சமீபத்துலதான் இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயமோ நடந்துருச்சு, திருமணத்துக்கு என்னமோ ஒரு வருஷம் கேப் இருக்கு, இருந்தாலும் இப்பவே வீட்டை விட்டு பிரியறது நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிருக்காங்க அப்பாவும் பொண்ணும். அதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல கிரேஷியா அவர்களோட தந்தை சொன்ன விஷயங்கள் தான் எல்லாரோட மனசையுமே காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாசமா காயப்படுத்திருக்க, நீதான் எனக்கு எல்லாமே, தூங்கி எழுந்தா உன் முகத்தை தான் பாப்பேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், 500 பவுன் நகை கூட போடுவேன் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேச, அதுக்கு நம்ம கிரேஷியா அவர்களோ எனக்கு நீதான் எல்லாமே, உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரேஷியா மற்றும் கிளிண்டன், அதாவது அவங்க ஃபியான்சி, இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க நிச்சயதார்த்த தப்போ பேசல, ஆனா நிச்சயதார்த்துக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கேப்ல ரொம்பவும் பேசி பழகிட்டதாகவும், நிச்சயத்தப்போ செல்ல பிராணியா டாம் அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க கிரேஷியா. அவங்க எதிர்பாராத விதத்துல அந்த நாய் இறந்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கா. நிச்சயத்துல அந்த நாய்க்குட்டி இல்லன்றது சின்ன குறையில ஒரு பெரிய குறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட இமோஷன்ஸ், அப்பா விட்டு பிரிய போறோம் அப்படின்ற சோகம், வீட்டு விட்டு பிரிய போறோம் அப்படின்ற கவலை, இது எல்லாத்தையுமே தாண்டி கிளிண்டன் அவர்களோட காதல் இவங்களுக்கு உண்மையாகவும் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன் டைம்ல நாங்க என்னென்னலாம் கண்டென்ட் எல்லாம் போடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அது சொல்லிருக்காங்க. இதை பார்த்த பலரும் ஒரு பக்கம் இவங்களுக்கு பாராட்டிட்டோம், இன்னொரு பக்கம் விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே பக்கம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உலகத்துல நீங்க மட்டும்தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்களா, இதுக்கெல்லாம் வந்து நீங்க இன்டர்வியூ கொடுப்பீங்களா அப்படின்னு வழக்கம் போல ஒரு நெகட்டிவிட்டியும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த குடும்பம் ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாமளும் நம்மளோட விஷஸ இந்த குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.